Welcome back to video Shasmar Kalps. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா தம்ப்நெயிலையே பாத்துるீங்க. என்ன ஆச்சு, என்ன நடந்து and எப்படி மேனேஜ் பண்ண அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணுங்க. and அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல ஒரு கிளிக் பண்ணுங்க. and கூடவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. सो इन्नैक्कु एन्न डे अप्पडिनु पार्त्तींगन्ना फ्राइडे दान। फ्राइडे अन्नैक्कु दान इन्द वीडियो शूट पण्णिरुक्केन। नार्मलान डे पोल दान स्टार्ट आच्चु, बट एनक्कु रोम्बवे सैडा दान स्टार्ट आच्चु। बिकॉज़ अनिमचा इन्नैक्कु वर्क विषयमा अप कंट्रीक्कु किळम्बुरांगा। अदुवुम 3 डेस। इन्द 3 डेसुम नानुम किड्सुम दान तनिया इरुक्क पोरोम। एक्चुअली इदु एंगलुक्कु पुदुसोन्नु इल्ल। ऑलरेडी 2 मंथ्स किट्ट एल्लाम तनिया मैनेज पण्णिरुक्केन। इरुंदालुम ओव्वोरु टाइमुम इप्पडि तनिया एंगल विट्टुट्टु पोगुम्बोदु ओरु सैड्नेस इरुक्कुम। एक्चुअली இது எல்லா கப்பிள்ஸ்க்கும் இருக்குற ஒரு மெண்டாலிட்டி தான். அதுவும் இந்த கிட்ஸையும் வச்சிட்டு எப்படி மேனேஜ் பண்ண போறேன் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சோ இன்னைக்கு மார்னிங் பிரேக்பாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளா போதும் அப்படினு சொல்லிட்டாங்க. சோ ஜஸ்ட் சாண்ட்விச் தான் ரெடி பண்ணேன். பிரேக்பாஸ்ட்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு மச்சானும் கிளம்பிட்டாங்க. ஆக்சுவலி 2:30 க்கு தான் ஃப்ளைட் அப்படிங்கறதால 11:00 க்கே கிளம்பிருந்தாங்க. சோ தட் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிக்கிறதுக்கு கரெக்ட்டா இருக்கும் அப்படினு கிளம்பிட்டாங்க. நார்மலான ஒரு டே போல தான் டே டைம்ல இருந்தது. லைக் அவங்க ஆபீஸ் போகும்போது எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்தது. அவங்க கிளம்பனதுக்கு அப்புறம் ஜஹ்ரானும் தூங்கிட்டான். அதே டைம்ல மச்சானும் ஏர்போர்ட்காக போயிட்டு இருந்தாங்க. சாரி, அவங்க எங்க போறாங்கன்னு சொல்லாமலே பேசிட்டு இருக்கேன். ஆக்சுவலி அவங்க எங்க போறாங்க அப்படினு பாத்தீங்கன்னா உகாண்டாவோட பக்கத்து கண்ட்ரியான தன்சானியாக்கு தான் போயிட்டு இருக்காங்க. இதுவும் ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரி தான். ஃப்ளைட் டிராவல்லாம் ஜஸ்ட் 1.5 ஹவர் தான் இருக்கும். கிளம்பி கொஞ்ச நேரத்துல வந்து மழைக்காகவும் இருட்டி இருந்தது. இந்த டே தான் பாத்தீங்கன்னா நம்ம வெஜிடபிள் ஆர்டர் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். ரீசெண்டா தான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ இன்னும் நீங்க பார்க்கலைன்னா உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா மேல ஐ கார்டில் அந்த வீடியோ வரும், கிளிக் பண்ணி பாருங்க. அண்ட் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷன்லயும் வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவைன்னா செக் பண்ணி பாருங்க. சோ மச்சான் கிளம்பின ஃபர்ஸ்ட் டே இப்படிதான் எங்களுக்கு போச்சு. பட் அன்டில் ஈவினிங் வரைக்கும் தான் இப்படி போச்சு. அவங்க 1 ஹவர்லயே வந்து ஏர்போர்ட்லயும் ரீச் ஆயிட்டாங்க. காரை ஏர்போர்ட்ல தான் பார்க் பண்ணிட்டு போனாங்க. பிகாஸ் 3 டேஸ்ல வரதுனால இங்கேயே பார்க் பண்ணிடலாம்னு தான் டாக்ஸி பிடிக்காம கார்லயே போயிட்டாங்க. அண்ட் இந்த டிராவல் அப்போ மச்சான் வந்து கோவிட் வேக்சின்ல 2 டோஸ்மே போட்டு முடிச்சிட்டாங்க. அஸ்ட்ராசெனிகா வேக்சின் தான் போட்டுதாங்க. ஆக்சுவலி இன்டர்நேஷனலா டிராவல் பண்றவங்க எல்லாரும் வந்து ஒரு குறிப்பிட்ட வேக்சின் தான் போடணும், அப்பதான் வந்து நம்ம போற இன்டர்நேஷனல் கண்ட்ரீஸ்ல வந்து அலோ பண்ணுவாங்க அப்படினு சொல்லி போட்டுதாங்க. அதுல ஒரு வேக்சின் தான் இந்த அஸ்ட்ராசெனிகா. இது மட்டும் இல்ல, ஃபைசர், மோடனா, ஜான்சன், சினோஃபார்ம், ஸ்புட்னிக் இந்த நேம்ல இருக்கிற வேக்சின்ஸ் கூட இன்டர்நேஷனல் டிராவலர்ஸ் வந்து போடலாம். ஆக்சுவலி எந்த ஒரு வேக்சின்ஸ் போடுறதா இருந்தாலுமே அந்த வேக்சின்ஸை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போடுறது ரொம்பவே நல்லது. அதுவும் இன்டர்நேஷனலா டிராவல் பண்றவங்க நம்ம போற கண்ட்ரிக்கு இந்த வேக்சின் வந்து அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போடுறது ரொம்பவே நல்லது. அண்ட் ஆல்சோ டிராவலுக்கு முன்னாடியே மச்சா வந்து பிசிஆர் டெஸ்டும் எடுத்திருந்தாங்க. இதோட வேலிடிட்டி 72 hours தான். இந்த 72 hoursக்கு முன்னாடி நம்ம எங்க டிராவல் பண்ணணுமோ அங்க போயிருக்கணும். அதாவது நம்ம எடுத்த பிசிஆர் டெஸ்ட் வந்து எக்ஸ்பயர் டேட் ஆகுறதுக்கு முன்னாடியே நம்ம டிராவல் பண்ணிருக்கணும். அப்புறம் இமிகிரேஷன் எல்லாம் பினிஷ் பண்ணிட்டு வெயிட்டிங் ஏரியால வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டே ஒரு கஃபே ஷாப்பும் இருந்து இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ளைட்டோட போர்டிங் டைம் வந்து 3:30 அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் அன்னைக்குன்னு பார்த்து 3 hours வந்து டிலே ஆகி ஈவினிங் 6:30 தான் ஃப்ளைட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது ஃபர்ஸ்ட் டே தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் லேட்டாவே கிளம்பியிருக்கலாம். சோ அதனால அவங்க வந்து லான்ச்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க.
அதே டைம்ல நம்ம வீட்டில் மார்க்கெட் திங்ஸை கொண்டு வந்து கிளீனிங் அண்ட் ஆர்கனைசிங்கும் ஸ்டார்ட் ஆகிட்டு ஸோ நம்ம வீட்டில் இந்த மாதிரி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலி டே டைம்ல அவங்க வீட்டில் இல்லாதது எதுவுமே தெரியாது. ஈவினிங் ஆக ஆக தான் நமக்கு வந்து கொஞ்சம் அது வந்து ஃபீல் ஆக ஸ்டார்ட் பண்ணும். பிகாஸ் டே டைம்ல வந்து அவங்க எப்பவுமே ஆஃபீஸில் இருக்கனால அதே மைண்ட் செட்லேயே நான் இருந்துட்டேன். அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா ஃப்ளைட் டிலே ஆனனால டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக டிவி பார்த்துருந்தாங்க. ஓகே, ஃபைனலாக அப்படியே ஸ்போர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஒரு குட் நியூஸ் நடந்தது. அதாவது நம்ம உகாண்டா கண்ட்ரியில இருந்து ஒலிம்பிக்ல 5000 மீட்டர் ரன்னிங்ல ஜோஷுவா அப்படின்னு சொல்றவங்க கோல்டு மெடல் வின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம இந்தியாலையுமே நீரஜ் சோப்ரா அப்படிங்கிறவங்களும் ஜாவ்லின்ல கோல்டு மெடல் வின் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஸ்டே பண்ணியிருக்க கண்ட்ரி அண்ட் நம்மளோட தாய்நாடான இந்தியாலையும் ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வின் பண்ணது உகாண்டால இருக்கிற எல்லா இந்தியன்ஸ்க்குமே ஷேர் பண்ற ஒரு ஹாப்பியான நியூஸா தான் சொல்லணும். ஓகே, பேக் டு த வீடியோ வருவோம். ஸோ இவங்க லான்ச்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் இந்த ஒரு ஹாப்பியான நியூஸ் நடந்தது. ஸோ அப்படியே ஈவினிங் போர்டிங்கான டைமும் நெருங்கிட்டு இன்னைக்கு மச்சான் டிராவல் பண்ணக்கூடிய ஃப்ளைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உகாண்டா ஏர்லைன்ஸ் தான் டிராவல் பண்ண போறாங்க. ஸோ ஃபைனலி ஃப்ளைட்டும் டேக் ஆஃப் ஆயாச்சு. ஸோ ஏர்போர்ட்க்கு போன டைம்ல இருந்து வெயிட் பண்றது வரைக்கும் ஃபோன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அப்புறம் ஃபைனலா கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லும் போதே மனசுக்குள்ள ஒரு மாதிரி ஒரு பயம் கலந்த சோகமாவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லைக் தனியா இருக்கிற ஃபீலிங் தான். பட் குட்டீஸை பார்க்கும்போது அப்படியே அந்த டைமும் போயிட்டு இருந்தது. ஆக்சுவலி டே டைம்ல எவ்வளவு தைரியமா வேணாலும் இருந்துடலாம், பட் அந்த நைட் ஆகுற டைம்ல தான் சொல்ல போனா ஒரு திகில் மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகிற அந்த ஒரு ஃபீலிங்ஸ்லயே போயிட்டு இருக்கும். அண்ட் ஆல்சோ எப்பவுமே நைட் தூங்கும் போது வந்து ஜஹியான் மச்சானோட கையில தான் தூங்குவான். அவங்க பைய கையில இருந்து அவனை எடுத்து விட்டாலும் கரெக்டா எழுப்பி அவங்க கையில வந்து படுத்துவான். சோ அவனையும் எப்படி சமாளிக்க போறேன் அப்படின்னு தெரியல. பிகாஸ் என் கிட்ட ஜஹரான் கிடக்கிறதால இவனை எப்படி சமாளிக்க போறேன் அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த பக்கம் பார்த்தோம்னா உகாண்டா ஏர்லைன்ஸ்ல மச்சானுக்கு கொடுத்துருக்க ஃபுட் பாத்தீங்கன்னா சிக்கன் சாண்ட்விச், ஒரு பனானா, பிக்கன் பீல் ஆரஞ்சு ஃபிளேவர் ஜூஸ், ஒரு கப்கான காஃபி அண்ட் காக்கிரா சுகர் பிளஸ் வாட்டர் பாட்டில். சோ அவ்வளவுதான் ஃபுட்டா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இவங்க போயிட்டு இருக்க உகாண்டா ஏர்லைன்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்டாப்ல நிற்கும். இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது சன்சிபாரோட இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். சன்சிபாருங்கிறது தன்சானியா கண்ட்ரில இருக்கிற ஒரு குட்டி ஐலாண்ட். ஸோ இங்க எக்ஸிட் ஆகுறவங்க எக்ஸிட் ஆயிடுவாங்க. லைக் நம்ம ஊர்ல ஒரு பஸ் வந்து ரெண்டு மூணு ஸ்டாப்ல நிற்கும்ல அந்த மாதிரி. மீதி இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்ட்ரைட்டா தாருசலாம்க்கு தான். தாருசலாம்னா தன்சானியால இருக்கிற ஒரு சிட்டியோட ஏர்போர்ட். And a loud click will be heard. To tighten, pull on the loose end. To release, lift the flat piece on the buckle. We do advise you to keep your seat belts fastened throughout the flight in case of unexpected turbulence. So marubadiyum flight vandu take off aayidichu. For not causing injury. On behalf of Uganda National Airlines, Captain Oleg Jonathan and entire crew. தாருசலாம்ல இருக்கிற ஜூலியஸ் நிராரா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல தான் லேண்ட் ஆயிருக்கு. லேண்ட் ஆகும் போதே 9 PM ஆயிருந்து. அதே டைம்ல நம்ம வீட்டுல குட்டீஸ் எல்லாம் டிவி பாத்துட்டு இருந்தாங்க. எங்க வீட்டுல எப்படியும் தூங்குறதுக்கு நார்மலாவே வந்து கரெக்டா 12 ஆயிடும். அண்ட் ஃபிளைட் வந்து லேண்ட் ஆகி அவங்க கிட்ட இருந்து ஒரு போன் கால் வர்றது வரைக்குமே தூக்கத்தை பத்தியே யோசிக்கவும் முடியல. ஃபைனலி நல்லபடியா லேண்ட் ஆயிட்டாங்க. ஆல்ரெடி சொன்னது போலவே 9 PM லேண்ட் ஆனாங்க.
லேண்ட் ஆகிட்டு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பிசிஆர் டெஸ்ட்டும் ஏர்போர்ட்லேயே எடுத்ததாக சொன்னாங்க. அண்ட் ரிசல்ட்டும் 15 மினிட்ஸ்லேயே வந்துடுச்சு. அண்ட் ஃபைனலி மச்சானும் ஹோட்டலுக்கு மூவ் ஆகிட்டாங்க. எந்த ஹோட்டல் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோல்டன் துலிப் தார் சிட்டி சென்டருக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ இந்த கீ கார்டை வச்சு தான் நம்ம வந்து டோரை ஓப்பன் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ இந்த கீ கார்டை நம்ம வந்து பவர் ஹோல்டரில் வந்து ஹோல்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லா லைட்ஸுமே ஆன் ஆகிடும். இப்போ இந்த கோல்டன் துலிப் 4-star ஹோட்டலோட ரூம் டூர் பார்த்துடுவோம். ரூம்குள்ள போனதுமே வாஷ்ரூம் தான் வச்சிருக்காங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பிளேஸ் வந்து ஜஸ்ட் ஒரு கிளாஸால செப்பரேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆப்போசிட்ல வந்து ஒரு குட்டி கபோர்டு வச்சிருக்காங்க. இந்த மிரர் வச்சிருக்கதும் ஒரு கபோர்டு தான். அதுக்கப்புறம் இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது மெயின் ரூம் ஏரியாவுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அண்ட் இந்த கார்னர்ல ஒரு டெஸ்க் செட்டப் வச்சிருக்காங்க. அண்ட் அதே ஆப்போசிட் சைட்ல ரெண்டு கப்ஸ் அண்ட் ஒரு கெட்டிலும் வச்சிருக்காங்க. அப்புறம் பெட்டோட ரெண்டு கார்னர்லேயுமே வந்து ஸ்லீப்பிங் லேம்ப் ரெண்டெண்ணம் வச்சுருக்காங்க. பெட்டோடைய பக்கத்துலேயே வந்து டிவி ரிமோட்ஸ், டெலிஃபோன், பிளக் சாக்கெட்ஸ் இதெல்லாமே வச்சுருக்காங்க. அகெயின் பெட் பக்கத்துலேயே வந்து ஐ ஹோம் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு ப்ளூடூத் கனெக்டர், லைக் ஃபோனில் கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்கலாம். அண்ட் ஆல்சோ வயர்லெஸ் சார்ஜிங், அப்புறம் கிளாக் வித் அலாரம் ஸ்பீக்கர், இது இந்த மாதிரி எல்லாமே இருக்கிற ஒரு ஐ ஹோம் தான் இது. அண்ட் இந்த கார்னரில் ஒரு மினி ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க. அண்ட் ஃபைனலி இதுதான் நம்ம கோல்டன் துலிப் ரூமோட வியூ. ஸோ ஃபைனலி ஹோட்டலோட வைஃபைல கனெக்ட் பண்ணி எனக்கு ஒரு வழியாக ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அவங்களும் தூங்க போயிட்டாங்க, நானும் தூங்க போயிட்டேன். பட் ஃபர்ஸ்ட் டே இவங்க போன ஃபர்ஸ்ட் டே வந்து நான் தூங்குறதுக்கு ரொம்பவே டிலே ஆச்சு. பிகாஸ் குட்டீஸ் எல்லாத்தையுமே தனியாக அரேஞ்ச் பண்ணி எல்லாம் எடுத்துட்டு நானும் போய் தூங்குறதுக்கு ரொம்பவே லேட் ஆகிட்டு. அண்ட் செஹியானும் அக்கா கிட்டே வந்து செட்டில் ஆகிட்டான். ஸோ ஃபர்ஸ்ட் டே அப்படியே ஸ்மூத்தாகவே போயிட்டு இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து மச்சானுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து கோல்டன் துலிப்லேயே கொடுத்துடுவாங்க. பட் லஞ்ச் அண்ட் டின்னர் வந்து வெளியே தான் பார்த்துக்கணும். பிரேக்ஃபாஸ்ட் வந்து பஃபர்ல தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நமக்கு தேவையானதை எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ இவங்க வந்து ஒரு பிளேட் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸும், இன்னொரு பிளேட்டில் வந்து சப்பாத்தி, பீன்ஸ் கறி, சிக்கன் பீஸ், பாயில்டு எக் ப்ளஸ் ஆம்லெட் எடுத்திருந்தாங்க. அண்ட் அதே டைமில் நம்ம வீட்லேயும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு லஞ்ச் ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சிம்பிளான வெஜ் டிஷ்ஷாகவே முடிச்சிட்டேன். எனக்கும் குட்டீஸ்க்கும் தானே, ஸோ அதனால் நான் வந்து எல்லாத்தையுமே சிம்பிளாகவே முடிச்சிட்டேன். இதுதான் நம்ம ஸ்டே பண்ணிருக்க ஹோட்டலோட வியூஸ். இதுதான் தன்சானியாவோட ஹார்பர். சோ இந்த மாதிரி செகண்ட் டேயும் வந்து ஃபினிஷ் ஆயிட்டு நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா சண்டே. இன்னைக்கு தான் மச்சானும் வீட்டுக்கு கிளம்பி வராங்க. ஸோ எல்லா ஒர்க் அண்ட் ஹோட்டல் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அண்ட் ஆல்சோ அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அங்கேயும் பிசிஆர் டெஸ்ட் எடுத்ததாக சொன்னாங்க. அது ஆக்சுவலி ஒன் டே முன்னாடியே பிசிஆர் டெஸ்ட் எடுத்துட்டதாக சொன்னாங்க. ரிசல்ட் வர்றதுக்கு வந்து ஒன் டே ஆயிட்டுது.
அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, தன்சானியால கோவிட்கான எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே வந்து அங்க இல்ல. ஈவன் வேக்சின் கூட ரீசெண்டா ரிஜெக்ட் பண்ணதா சொல்லிருந்தாங்க, ஒரு நியூஸ்ல தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போ என்ன நடந்தது அப்படின்னு எனக்கு தெரியல. சோ அங்க எந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைக் நம்ம வந்து மாஸ்க் போடுறது அண்ட் சோசியல் டிஸ்டன்சிங் இந்த மாதிரி எதுவுமே அங்க இல்ல. ஜஸ்ட் அஸ் யூஷுவலா வந்து வேர்ல்டு எப்படி முன்னாடி கோவிட்க்கு முன்னாடி மூவ் ஆயிட்டு இருந்ததோ அந்த மாதிரி தான் அங்க எல்லாருமே போயிட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் டிராவலர்ஸ்க்கு தான் வித்தின் 72 hours வந்து PCR டெஸ்ட் எடுத்துட்டு தான் தன்சானியாவுக்கு உள்ளாடி வரணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. Lift the flap piece on the buckle. We do advise you to keep your seatbelt fastened throughout the flight in case of unexpected அண்ட் அங்க இருந்து August 8 வந்து கிளம்பினாங்க. இப்ப வரும்போதும் நம்ம உகாண்டா ஏர்லைன்ஸ்ல தான் வரப்போறோம். சோ ஃபைனலி தன்சானியாக்கு ஒரு பை பை சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அண்ட் எங்களுக்கு வீட்டில் ஒரே ஹாப்பினஸ், குட்டீஸ் எல்லாம் வாப்பா எப்போ வரும் வாப்பா எப்போ வரும் அப்படின்னு மார்னிங்ல இருந்தே கேட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த டைமும் அதே சிக்கன் சாண்ட்விச் பிளஸ் பனானா அண்ட் ஜூஸ் பிளஸ் வாட்டர் பாட்டில் தான் கொடுத்துருந்தாங்க. ஃபைனலி நம்ம உகாண்டாவுக்கு எத்திட்டோம். இப்போ ஏர்போர்ட்லயும் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு டிரைவ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் உகாண்டால இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், இந்த மாதிரி ஏர்போர்ட் இருக்கிற சைட்ல போனா மட்டும்தான் இந்த சிவப்பு பழம் நம்மளுக்கு வாங்க முடியும் அப்படின்னு. அதுவும் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் வீட்டில் ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் ஃபைனலி நல்லபடியாக மச்சானும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவ்வளோதான் வீடியோட எண்டுக்கும் வந்துட்டோம். நம்ம டிராவல் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இன்னும் நிறைய டிஃப்ரெண்டான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஓவர் கிளிக் பண்ணுங்க. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர், டாடா அண்ட் சி யூ பை ஷேர் ஸ்மார்ட் கல்ப்ஸ்.